முருங்கக்காய் அப்படின்னா நீட்டமாக ஒல்லியாக தான் இருக்கும், பூசணிக்காய்னா குண்டாக தான் இருக்கும், ரோஜா பூனா முள்ளு தான் இருக்கும். எப்பயுமே நாம் இல்லை இல்லை நான் சொல்கிறது கரெக்டு, நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்னா அவங்கக்கிட்ட இப்படி ஒன்று இருக்குப்பா அப்படின்னு ஒரு தகவல் மாதிரி மட்டும் சொல்லுங்கள். எங்கேயுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்கள்கிட்ட அவங்கள பார்த்தா ஐயோ இவரா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்கே நமக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா நம்ம உடம்பு பாதிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம நிரூபிக்கிற வேலையை வேண்டவே வேண்டாம். எங்கேயாவது நிரூபிச்சிங்கன்னா போச்சு அந்த இடம். இப்போ யாருக்குமே நீங்கள் ஒரு நல்லது நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தாலாம் தெரியாது, அவங்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் தெரியும். ஐயோயோ தண்ணி இவ்வளோ தண்ணி வீணாக போகுதே, இதை போய் நம்ம என்ன என்ன பண்ணலாம், இப்படி பிடிச்சி வைக்கலாமா அப்படி பிடிச்சி வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தண்ணி வேணும்னா எவ்வளோ பைப்பில் வேணாலும் வேகமாக திருப்பிக்கலாம், மெதுவாக வேணாலும் வச்சுக்கலாம், வேணானாலும் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணத்தை நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் நினைக்கவே முடியாதுங்க, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அது அப்படியே பேரருவியாக வந்துகிட்டே இருக்குது. வர்ற எண்ணத்தையெல்லாம் எனக்கு இது வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு அதோட போராட 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 நம்மளால் முருங்கக்காய் அப்படின்னா நீட்டமாக ஒல்லியாக தான் இருக்கும், பூசணிக்காய்னா குண்டாக தான் இருக்கும், ரோஜா பூனா முள்ளு தான் இருக்கும், என்னென்ன இருக்கோ அதோட தொன்மை அதுதான் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பித்தோன்னு வைங்க, எங்கேயுமே நமக்கு போராட்டம் இருக்காது. எப்பயுமே நாம் இல்லை இல்லை நான் சொல்கிறது கரெக்டு, நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம கடமை சொல்கிறது மட்டும்தான். எல்லாத்துக்குமே நல்லது சொல்லலாம், ஆனால் நம்ம நம்மளை வருத்திட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான்ப்பா எதார்த்தம் இதுதான், நீ அப்புறம் உன் எல்லாத்துக்குமே அறிவு இருக்குங்க, அறிவு இல்லாமலாம் யாருமே இல்லை, அதெல்லாம் நிறையாவே இருக்குது. அது இப்போ இருக்கிற சின்ன வயசுலாம் அப்பா கேட்கவே வேண்டாம், அவ்வளோ அறிவு இருக்குது. நீங்கள் என்னென்னா அவங்கக்கிட்ட இப்படி ஒன்று இருக்குப்பா அப்படின்னு ஒரு தகவல் மாதிரி மட்டும் சொல்லுங்கள். எங்கேயுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்கள்கிட்ட அவங்கள பார்த்தா ஐயோ இவரா அப்படின்ட்டு போயிடுவாங்க பேசாமல். அதனால் யாருக்கிட்டையும் பெருசாக நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டுன்னு இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட விலகி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் எல்லாமே இங்கே ஏற்றுக்கிறது மட்டும்தான். மனசில் நீங்கள் எப்படி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏற்றுக்கிறீங்களோ அதே மாதிரியே நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திக்கணும். மாறுவாங்களா மாற மாட்டாங்களா நம்ம ஏன் இப்படி அப்படின்னு அங்கே நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே நமக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிடும். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா நம்ம உடம்பு பாதிக்க ஆரம்பிக்கும். நமக்கு நடக்கிற மிஸ்டேக்கே அதுதான். நம்ம பாதிப்பாகாமல் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். இங்கே மற்றவங்கள சரி பண்ணணும்னு அவங்கள பார்த்து பார்த்து இங்கே நம்ம உடம்பை நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பை நல்லா இருந்தால் தான் மீதி எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம எதையுமே சொல்கிறத ரொம்ப சிரமப்படுத்திக்காமல் அதே மாதிரி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிவிட்டு அவங்கள ஓகே அவங்களுக்கு ஒரு இடமும் கொடுங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுங்க. அப்படி கொடுத்தோம்னா தான் நம்ம ஓகே இவங்கக்கிட்ட ஒன்று கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கும் வருவாங்க. எப்பயுமே இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம நிரூபிக்கிற வேலையை வேண்டவே வேண்டாம். எங்கேயாவது நிரூபிச்சிங்கன்னா போச்சு அந்த இடம். அங்கே வாங்க அடி இவ்வளோதான் இருக்குது, இவங்க எதுனாலும் அவள் சொல்கிறதாப்பா கரெக்டும்பா, நம்ம சொல்கிறதுலாம் இடமே இருக்காது, எப்போ பாரு அவள் சொல்கிறதையே தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு எல்லோரும் நம்மளை நம்ம ஒரு தடவை நம்ம தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், ஒரு தடவை கரெக்டாக சொல்கிறோன்னு வைங்க. எப்பயுமே நம்ம சொல்கிறத அவங்க ஒரு எதுவுமே நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க அவங்க. அதனால் எங்கேயுமே உங்களை நிரூபிக்கிற வேலைக்கே போகவே போகாதீங்க. அந்த சூழ்நிலைக்கு என்ன அங்கே என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம வேலை தான் முக்கியமே தவிர, இப்போ யாருக்குமே நீங்கள் ஒரு நல்லது நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தாலாம் தெரியாது, அவங்களுக்கு செஞ்சால் மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம எல்லாமே ஒரு வேலை செய்கிறது மட்டும்தான் இங்கே நம்ம வந்திருக்கோமே தவிர, யாரையும் அவங்க மனசுக்குள்ளே போய் அவங்கள சரி பண்ணுறதுக்கோ அவங்கள பாதுகாப்பு வைக்கிறதுக்கோ எதுக்குமே முடியாதுங்க. ஏன்னா இங்கே மனசில் எண்ணங்கள்லாம் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய அருவி இருக்குது, அந்த அருவியிலேருந்து அப்படியே பயங்கரமாக தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு ஓகேங்களா. அந்த அருவியில் நீங்கள் போய் குளிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நல்லா ஜாலியாக குளிக்கலாம், உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் பிடிச்சி குடிச்சிக்கலாம், மீதி எல்லாமே அருவி பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஐயோயோ தண்ணி இவ்வளோ தண்ணி வீணாக போகுதே, இதை போய் நம்ம என்ன என்ன பண்ணலாம், இப்படி பிடிச்சி வைக்கலாமா அப்படி பிடிச்சி வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி தான் நமக்கு மனசில் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது, பயங்கரமாக வருது, எங்கே எப்படி வரும்னே தெரியாது, அவ்வளோ எண்ணங்கள் கொட்டிக்கிட்டே இருக்குது. நாம் அது கொட்டுறதை இந்த எண்ணத்தை பிடிக்கிறதும் பிடிக்காமல் இருக்கிறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெளியில் வேலை இல்லாமல் வர்ற எண்ணத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எனக்கு இப்படி வரலாமா, இப்படி எனக்கு வந்ததுன்னா எனக்கு கஷ்டம் இல்லை, இந்த மாதிரி ஒரு அருவருப்பான எண்ணம் வரலாமா அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தோடு போராட ஆரம்பிக்கிறது தான் இங்கே நம்ம ஒவ்வொரு பிரச்சனையுமே. அந்த அருவியில் தண்ணி போகிற தண்ணி போயிட்டு போகுது, எவ்வளோ தண்ணி வந்தால் என்ன. நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம்னா நமக்கு வர்ற எண்ணத்தை அந்த வீட்டில் இருக்கிற டேங்க் மாதிரி நினச்சிக்கணும். நம்ம தண்ணி வேணும்னா எவ்வளோ பைப்பில் வேணாலும் வேகமாக திருப்பிக்கலாம், மெதுவாக வேணாலும் வச்சுக்கலாம், வேணானாலும் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எண்ணத்தை நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் நினைக்கவே முடியாதுங்க, அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அது அப்படியே பேரருவியாக வந்துகிட்டே இருக்குது. அதில் நம்ம போய் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்க வேண்டியதுதான். மீதியெல்லாம் தண்ணி வேஸ்ட்டாக தான் போகும். வர்ற எண்ணத்தையெல்லாம் எனக்கு இது வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு அதோட போராட 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 நம்மளால் முடியவே முடியாது. அதை போராடி போராடி இன்னும் நமக்கு பிரச்சனையாகவே தான் இருக்கும். நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா கவனம்னு ஒன்று இருக்குங்க. அந்த கவனம் தான் நம்மளை மனசு பக்கம் போகிறோமா இல்லை வெளியில் வேலை செய்கிறோமா அப்படின்றது. ஓகேங்களா, நமக்கு ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா அதில் நம்ம கவனமாக இருந்தால் தான் வேலையை செய்யவே முடியும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு மனசை கவனிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மனசில் எனக்கு எந்த எண்ணமுமே வரக்கூடாது, எனக்கு எந்த பயமுமே வரக்கூடாது, எந்த கோபமே வரக்கூடாது, எனக்கு எந்த பொறாமையுமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனசை பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். மனசை பார்த்து 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 அது சரி பண்ணுறதுக்கு போய்கிட்டே இருக்க நம்மளால் எதுவுமே செய்யவே முடியவே முடியாது. நம்ம மனசை கவனிக்க கவனிக்க அந்த கவனம் அது இன்னும் அதிகமாகி அதுதான் இங்கே ஓசிடியாக மாறிட்டுருக்கு. ஓசிடிங்கிறதே நம்ம மனசை கவனிக்கிற வேலை தான் ஓசிடியே. ஓகேங்களா, நம்ம வெளியில் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம், இங்கே பேசுகிறத கவனிக்கணும். ஓகேங்களா, நமக்கு கவனம் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எப்படி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு இருக்கோ, அக்செப்ட் இருக்கோ, அதே மாதிரியே கவனிக்கிறீங்க அப்படின்னா நான் என்னால் இந்த வீட்டில் இன்றைக்கி வேலையே செய்ய முடியலப்பா அப்படின்னா அப்போ நம்ம வேலையில் கவனம் இல்லாமல் மனசை எங்கேயோ வச்சுட்டு உடம்பு டயர்டாகி உக்காந்துட்ருக்குறோம் அப்படின்றது தான் அர்த்தம். வேலையில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலையை நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே எல்லாமே நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும்.